ஹலோ நெட்டி ஃபார்வர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம நெட்டி ஃபார்யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம நெட்டி ஃபார்யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பற்றி நாங்கள் வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோவில் வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பற்றின ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பற்றி மக்கள் எல்லாருமே ஈஸியாக எளிதாக தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டி ஃபார் யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலாக இதில் செயல்படுவோம். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சூர்யா சாரோட லைன் அப்ஸ் போடுறப்பெல்லாம் அதில் வர ஒரே ஒரு கொஸ்டின், ப்ரோ ஜிவிஎம் அண்ட் சூர்யா சார் ஏதோ படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிவிஎம் லைவ்ல சொன்னாரு, அதை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு, எப்போ ஜிவிஎம் சாரோட ப்ராஜெக்ட் வரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவெஸ்டின்ஸ் வந்து அதை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி சூர்யா சாரோட லைன் அப்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்பயே ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. சூரரை போட்டு அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வாடிவாசல் ஒரு வெப்சீரிஸ்ல ஒரு எபிசோடு, அதற்கு அடுத்து அருவா, அதுக்கப்புறம் ஒரு கேமியோ பண்ற ஒரு ரோல் ஒன்று ஒரு படத்தில் பண்றாரு கூட்டத்தில் ஒரு தன் டைரக்டரோட, அண்ட் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் ப்ராஜெக்ட், சிவா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரோட லைன் அப்பே ரொம்ப பெருசா இருக்கிற நேரத்தில் ஜிவிஎம் சாருக்கு எந்த இடத்துல டேட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து யோசிச்சுக்கிட்டோம். பட் அதுக்கெல்லாம் பதில் வந்து நேத்து ஓபன் ஆயிருக்கு. எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவிஎம் சார் சினிமா கடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஃபார் ஜோஸ் வாஸ், நிறைய பேசியிருக்காரு, அதுல அந்த சூர்யா சார் ப்ராஜெக்ட் பத்தியும் வந்து பேசப்பட்டிருக்கு. எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கிட்ட நான் வந்து கதை சொல்லியிருக்கேன், ஸோ சூர்யாவும் நானும் அந்த கதையை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஸோ அது மேபி வந்து கூடிய விரைவில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிவிஎம் சொல்லியிருக்காரு. ஸோ ஜிவிஎம் ஆல்ரெடி வந்து நம்மள்ட்ட சொல்லியிருந்தது தான், லைக் லைவ் இன்டர்வியூல எல்லாம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது மாதிரி வந்து சூர்யா சாரோட கதை பேசிட்டு இருக்கேன், அது வந்து ஒரு நல்ல கதை, ஸோ அந்த கதை வந்து லைக் அவருக்கு கரெக்டாக ஷூட் ஆகும், அதோட ஃபைனல் டிராஃப்ட் எழுதியிருக்கேன், அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் சூர்யா சார்ட்ட அப்ரோச் பண்ண போகிறோம் 1 வீக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக ஜிவிஎம் ஸ்பெஷலுக்காக சூர்யா சார் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு, அதில் சொல்லியிருந்தாரு அகைன் எனக்கு கிட்டாரை தூக்கணும் போல இருக்கு கௌதம், எப்போன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா வாரணமாயிரம் நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம் இல்லையா, ஸோ அந்த படம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய படம், அண்ட் அதற்கு அடுத்தபடியாக காக்க காக்கவும் வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணதா. ஸோ சூர்யா சார் கெரியரில் ஜிவிஎம் சாரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த நிலமையில் லைக் அகெயின் வந்து ஜிவிஎம் அண்ட் சூர்யா காம்போ நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஜிவிஎம் சார் சொல்கிற மாதிரி ஆப்வியஸாக நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது, பட் சூர்யா சாருக்கான டேட் தான் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா சூர்யா சாரோட லைன் அப்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிக்கவும் வைக்கிது, நிறைய நல்ல நல்ல டேரக்டர்ஸோட படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் இப்போ இந்த டேட்டை விட்டுட்டு அவங்களுக்கு டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ அருவான் வாடிவாசல் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவாவுக்கு டேட் கொடுத்துருந்தாரு, பட் அந்த சமயத்தில் வந்து வாடிவாசல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாடிவாசலுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா சூரி சாரோட படம் வந்து நம்ம வெற்றிமாறன் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் காப்பியில் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கே ஹரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பார். ஏன்னா அருவா வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட், எஸ் சிங்கம் ஃபோர் வந்து பேசினாங்க, பட் சிங்கம் ஃபோர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அருவா உள்ளே கொண்டு வந்து அருவா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட். ஸோ மகைண்ட் அண்ட் அகைன் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஹரிக்கு வந்து கொஞ்சம் ஆப்வியஸாக டிசப்பாயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா சூர்யா சார் கெரியர்லேயே ஹரி சாரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருசு. லைக் வேலில் ஆரம்பித்து சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, 6 அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கெரியரில் உள்ள பெஸ்டான படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹரி சார் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கே டேட் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக தானே இருக்கும். ஸோ அந்த ஒரு டேட் இஷ்யூவே எப்படி அவர் சரி பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில. இதில் ஜிவிஎம் ப்ராஜெக்ட் வேற இடையில வருது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ சூர்யா சார் என்ன பண்ண போகிறாரு, எந்தெந்த லைன் அப்ஸ் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில. எனிவே கம்மிங் இயர்ஸில் சூர்யா சாரோட லைன் அப்ஸ் பார்க்குறப்போ கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு ஆட்டம் ஆட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. லைக் நீங்கள் சூர்யா சாரோட அப்கமிங் மூவிஸுக்கெல்லாம் எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, குறிப்பாக இந்த ஜிவிஎம் சூர்யா சார் ப்ராஜெக்ட்டுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. ஹலோ நெட் டிவி ஃபார் யூவர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம், உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட
பயோகிராஃபி பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நெட்டிவ் ஃபார்யூ அதுக்கு ஒரு போர்ட்டலா இருக்கு. எஸ் ஆல்ரெடி நம்ம நெட்டிவ் ஃபார்யூல உள்ள வெப்சைட்ல கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பத்தி நாங்க வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பத்தியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோல வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீடைல்ஸ் வந்து அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பத்தின ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீடைல்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பத்தி மக்கள் எல்லாருமே ஈஸியா எளிதா தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டிவ் ஃபார் யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலா இதுல செயல்படுவோம்.